ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்ஜெடி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் டேனி. சண்டே ட்ரெண்டிங் பகுதியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தனது 45th பிறந்த நாளை கொண்டாடிய ஒரு இசையமைப்பாளர் நடிகர் பற்றி ஒரு சிறிய பகுதியை பார்க்கலாம். இது படித்ததில் பிடித்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். July 24th 1975 தமிழகத்தின் தென்முனை மாவட்டமான நாகர்கோவில் பிறந்து தனது 7th வயதில் தந்தை இழந்து தவித்த சிறுவன் தான் நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி. இன்று தமிழ் சினிமாவின் சிறந்த இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் தனது திறமையினால் தனி பெரும் நாயகனாகவும் விளங்கியிருக்கிறார். அமைதியும் கல்யாண முகமும் கொண்ட பிரபல நடிகர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என விஜய் ஆண்டனியை பற்றி அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்த இவர் முதலில் தொலைக்காட்சியில் அறிமுகமானார். தொலைக்காட்சி தொடரான சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் ஆரம்பித்த விஜய் ஆண்டனியின் சின்னத்திரை வாழ்க்கை 1995 நடிகர் விஜய் நடித்த சுக்ரன் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானதில் தொடங்கி பின் வெள்ளித்திரையில் ஏற்றம் கண்டது. அதன் பின் டிஸ்யும், காதலில் விழுந்தேன் போன்ற அவரது இசைக்கென பேசப்பட்ட பல படங்கள் இவர் இசையில் வெளியானவை என்பது குறிப்பிடத்தக்கது. நாக்குமுக்க பாடலுக்காக கோல்டன் லயன் விருதை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை விஜய் ஆண்டனி பெற்றார். பல வெற்றி திரைப்படங்களுக்கு இசையமைத்த விஜய் ஆண்டனி சிறந்த நடிகராகவும் இவர் திகழ்ந்து வருகிறார். 2006 வெளியான கிழக்கு கடற்கரைச்சாலை என்ற படத்தின் மூலம் இவர் ஒரு சிறிய வேடத்தில் நடிகராகவும் அறிமுகமானார். பின்னர் 2012 நான் என்ற வித்தியாசமான கதை அம்சமுள்ள திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். இதில் அவரது சாந்தமான, அதே நேரம் தேவைப்பட்டால் ஆக்ஷன் கதாபாத்திரம் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து முதல் படத்திலேயே ஒரு பிரபல அந்தஸ்தை அடைந்தார். நான் படத்தை தொடர்ந்து வித்தியாசமான கதை அம்சமுடைய படத்தை தேர்ந்தெடுத்து நடிப்பதை வழக்கமாக்கி கொண்ட விஜய் ஆண்டனி அடுத்தடுத்து சலீம், இந்திய பாகிஸ்தான், பிச்சைக்காரன், சைத்தான், யமன், காளி, அண்ணாதுரை, கொலைகாரன் என பல படங்களில் ஹீரோவாக நடித்துள்ள விஜய் ஆண்டனிக்கு இயக்குனர் சசி இயக்கத்தில் 2016 வெளியான பிச்சைக்காரன் படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. தற்பொழுது தமிழ் திரையுலகில் முன்னணி கதாநாயகனாக திகழும் இவருடைய நடிப்பில் இந்த 2020 மட்டும் சுமார் 6 திரைப்படங்கள் வெளியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தனது 45th பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும்படி தான் நடித்த அடுத்த படத்தின் அறிவிப்பை வெளியிட்டார் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனியின் பிறந்தநாள் பரிசாக பிச்சைக்காரன் 2 படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் இன்று வெளியாகி வைரலாகி வருகிறது. பிச்சைக்காரன் 2 படத்தை இயக்குனர் பிரியா கிருஷ்ணசாமி இயக்கியுள்ளார். இவர் தேசிய விருது பெற்ற பாரம் படத்தை இயக்கியவர். தலை கூந்தல் முறைப்படி வயதான பெற்றோர்களை குடும்ப பாரம் தாங்காமல் பிள்ளைகளை கொலை செய்யும் முறையை படமாக எடுத்து அதிர வைத்திருந்தார். லாக்டவுன் காரணமாக இந்த ஆண்டு வெளிவர வேண்டிய பல படங்களை அடுத்த ஆண்டுதான் வெளியாகும் நிலை உருவாகியிருக்கிறது. இந்த நிலையில் பிச்சைக்காரன் 2 படத்தின் ரிலீஸ் 2021 என படக்குழு அறிவித்திருக்கிறது. தன்னுடைய சொந்த முயற்சி, தன்னம்பிக்கை மற்றும் திறமை மூலம் திரையுலகில் தனக்கென்று ஒரு தனிப்படை அமைத்து வெற்றி நடை போட்டு வரும் விஜய் ஆண்டனியை இந்த பிறந்த நாளில் வாழ்த்தி அவரை போல தன்னம்பிக்கையாக வாழ்ந்து பல சாதனைகள் புரிவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே போல அநேக வீடியோக்களை பார்க்க SJD அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது வாழ்க்கையின் வேகம். நன்றி, வணக்கம். It's all about humanity.